ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி தேங்காயில் லட்டு செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள், தேங்காய் இப்போ வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க, ஜாங்கிரி அல்லது வெல்லம் வந்து அரை கப் எடுத்துக்கோங்க, சிறிது ஏலக்காய் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால இந்த லட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்கும். இப்போ நல்லா நெய் காஞ்சி போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், 4 ஏலக்காயை தட்டி போடுறோம். உங்ககிட்ட ஏலக்காய் இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது திருவி வச்சுருக்க தேங்காயை வந்து போட்டிருக்கேன். இது ஃப்ரெஷ் கோக்கனட் தான். உங்ககிட்ட ஃப்ரெஷ் கோக்கனட் இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் போய் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா வதக்கிட்டே இருங்க, நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. நம்ம எடுத்து பார்த்தா கையில் வந்து அந்த எண்ணெயும் நெய்யும் நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து வறுத்துக்கிட்டே இருப்போம். இந்த ஏலக்காயே இப்போ போடுறோன்னா அப்போ தான் அதோடய வாசம் வந்து இந்த தேங்காய் ஃபுல்லாக பரவும் அந்த நெய் மூலமாக அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிட்டோம். கீழே நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கிட்டே இருங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு, இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். நல்ல வாசமாகவும் இருக்குது இந்த டைமில். அந்த நெய்யோட வாசமும் ஏலக்காயோட ஸ்மெல்லு ப்ளஸ் தேங்காய் அந்த வதங்குற வாசம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது. இந்த கலரில் வந்தோடனே நம்ம வந்து இதை எடுத்துடலாம். அரை கப் வெல்லத்தை 1 டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க, ஏன்னா அதில் இருக்க தூசிலாம் வந்துட்டு வெளியேறதுக்காக வடிகட்டிக்கிறது நல்லது. இந்த வடிகட்டின இந்த வெள்ளை தண்ணியை வந்து இப்போ பாகு காய்ச்சலாம். பாருங்கள், இன்னும் தண்ணியாகவே தான் இருக்கே, எதுவும் மாறலை. நல்லா கொதிக்க விடுங்க. இரட்டை கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம காய்ச்சணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை வந்து இந்த வெள்ளத்தோட சேர்க்குறோம், பாகோடு சேர்க்குறோம். இதுக்கப்புறம் நல்லா கலரை விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா இது பண்ணிகிட்டே இருங்க, ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. இதை வந்து லட்டுவாகவும் பிடிக்கலாம், அரைல்ஸ் நம்ம வந்து பாக்ஸில் இது பண்ணி பர்ஃபியாகவும் செய்யலாம். பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், தேங்காவிலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதானே கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. 3 நிமிஷம் கழிச்சோன்னே கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடும். அப்போ வந்து கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா பால்ஸ் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கடலை அந்த மாதிரி இல்லை நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய்ப்பூ லட்டு வந்து தயாராகிருச்சு. நீங்கள் சூடாக பரிமாறினா ரொம்ப சுவையாக இருக்கும். இது போல் மேலும் வீடியோக்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.